யாரை பார்த்தாலும் சர்க்கரை இருக்கா சர்க்கரை இருக்கா இருநூத்தம்பது இருக்கும் முந்நூறு இருக்கும் முந்நூறு இருக்கும் முந்நூற்றம்பது இருக்கு நானூறுக்கு நானூற்றம்பதுன்றாங்க இந்த சர்க்கரை நோயை குறைப்பதற்கு கட்டாயமாக இந்த சிறு குறிஞ்சான் உப்பு ஒன்றே குறைக்கும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தற்சமயம் பல மூலிகைகளின் உப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் தற்சமயம் சர்க்கரை கொல்லி என்னும் சிறு குறிஞ்சான் என்ற மூலிகையின் உப்பை நாம் பார்ப்போம் இந்த சிறு குறிஞ்சான் என்ற மூலிகைக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர்களில் ஆமகம் ஆதிங்கம் சிறு குறிஞ்சான் கொடி குறிஞ்சான் என்று பல வகை பெயர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த சிறு குறிஞ்சானை கொண்டு வந்து இடித்து சூரணமாக்கி வாயில் போட்டு சப்பு விட்டு சர்க்கரை வாயில் போட சர்க்கரையினுடைய இனிப்புத்தன்மை இல்லாமல் அதாவது சுமார் ஏதோ ஒன்றை வாயில் போடுவது போல் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த மூலிகை சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் மூலிகையாகும் இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகை பற்றி நாலு வரி பாடல்களாக சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல் என்னவென்று தற்சமயம் கவனிப்போம் மாதல் பேற்றால் மாதர் பேற்றால் வரும் வீக்கம் கழிச்சலும் போகும் அதாவது குழந்தை பெற்றால் வந்து அந்த நேரத்தில் உள்ள கழிச்சல் அதாவது பேதி மலம் இலகள் அத்தனையும் போகும் சர்க்கரை நோய் இருமல் விஷபாகம் போகும் இந்த சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க இதுதான் இப்போ நாட்டில் வந்து கேட்டிங்கன்னா யாரை பார்த்தாலும் சர்க்கரை இருக்கா சர்க்கரை இருக்கா இரநூத்தம்பதுக்கு முந்நூறு முன்னூறு இருக்குது முந்நூற்றம்பது இருக்குது நானூறு நானூற்றம்பதுன்றாங்க இந்த சர்க்கரை நோயை குறைப்பதற்கு கட்டாயமாக இந்த சிறு குறிஞ்சான் உப்பு ஒன்றே குறைக்கும் அக்காரத்தை மாற்றிவிடும் அக்காரம் என்ன சர்க்கரையை மாற்றிவிடும் ஆயிலேயே பித்தமும் போகும் பித்தம் அந்த வாய் கசப்பு இவைகள் எல்லாம் போகும் இந்த சிறு குறிஞ்சான் உப்பால் ஆகவே இந்த சிறு குறிஞ்சான் உப்பு எப்படி செய்வது என்ற முறையை பார்ப்போம் இந்த சிறு குறிஞ்சான் இது வந்து குடிவகையாகும் காட்டில் வேலிகளில் தன்னாக பறந்து வரும் இப்படி தன்னால் படர்கின்ற மூலிகைகளை கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு திரும்ப வெயிலில் போட்டு நன்றாக தீயிட்டு எரித்து சாம்பலாக்கி ஒரு படி சாம்பலுக்கு இரண்டு படி தண்ணீர் ஊற்றி நன்றாக கலக்கி அடுப்பிலிட்டு ஒரு கொதியிட்டு ஒரு இரவு அதை அப்படியே போட்டு மறுநாள் காலையில் கலங்கள் இல்லாமல் மேல் தண்ணீரை வடிகட்டி அகண்ட பாத்திரத்தில் வெயிலில் வைக்க தண்ணீர் வற்றி போய் உறைந்து போயிருக்கும் இதுவே சிறு குறிஞ்சான் உப்பாகும் இது இது சிறு குறிஞ்சான் உப்புதானா என்று நாம் சோதனை செய்ய வேண்டும் அந்த சிறு குறிஞ்சான் உப்பு என்று சோதனை செய்வதற்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தில் சிறிது மஞ்சள் தூளை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நன்றாக கலந்தால் மஞ்சள் தூள்பட்டவுடன் தண்ணீர் மஞ்சளாக மாறிவிடும் அதே நேரத்தில் நாம் செய்து வைத்திருக்கும் சிறு குறிஞ்சான் உப்பை சிறிது எடுத்து அதாவது ஒரு குச்சால் சிறிது எடுத்து தண்ணீரில் இட்ட கையால் லேசாக மத்திக்க மஞ்சள் சிவப்பாக சிவந்து போகும் இதுவே இந்த சிறு குறிஞ்சான் உப்பாகும் இந்த சிறு குறிஞ்சான் உப்பை முறையோடு இந்த சிறு குறிஞ்சான் உப்பை முறையோடு எடுத்து இதை பத்தியமாகவே சாப்பிட்டு உங்கள் உடம்பில் உள்ள சர்க்கரை நோய்களையும் போக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்